காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. 2024 நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் அனைத்து கட்சியிலும் மிக மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் காங்கிரஸ் மற்றும் திமுக இரண்டு கட்சிகளுக்கும் இடையான தொகுதி பங்கீடு இன்றுடன் இரண்டாவது நாளாக நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே 21 தொகுதிகளை கொண்ட விருப்பப்பட்டியலை திமுகவுக்கு கொடுத்தது. அதில் 12 தொகுதிகள் வந்து மீண்டும் சரி செய்து விருப்பப்பட்டியலாக கொடுத்தது. அதில் 7 தொகுதிகள் தான் காங்கிரஸுக்கு கொடுக்கப்படும் என்று காங்கிரஸின் மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் காங்கிரஸின் நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் காங்கிரஸ் ஏற்கனவே போட்டதில் அதே தொகுதிகள் மீண்டும் தரப்படாது, சில தொகுதிகள்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அதில் குறிப்பாக திருச்சி, கரூர், தேனி, விருதுநகர் இந்த தொகுதிகள்லாம் வந்து காங்கிரஸுக்கு மீண்டும் தரப்படாது என்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே போல் திமுக மற்றும் காங்கிரஸ் இரண்டு கட்சிகளுக்கு இடையான தொகுதி பங்கீடு இன்னுமே வந்து இறுதியாகவில்லை. எந்தெந்த தொகுதிகளை வந்து திமுக காங்கிரஸுக்கு கொடுக்க போகிறது என்பதெல்லாம் இன்னும் இறுதியாகவில்லை. இன்னுமே வந்து தமிழகத்தில் இந்த கட்சியினுடன் தான் கூட்டணி, மற்றும் எத்தனை கட்சியின் தலைமையில் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்க போகின்றன என்று இதுவரைக்குமே இறுதியாகல. இது வந்து திமுக தரப்புல நடக்கிற விஷயங்கள். அதிமுக தரப்புல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதிமுக தரப்புல அதிமுக நிர்வாகிகள் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தாங்க. கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசுவார், அவர் தான் பேசிட்டு இருக்காரு, அவர் தான் முடிவு எடுப்பார். எந்த அறிவிப்பாக இருந்தாலும் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க. அதே போல் வந்து கூட்டணி குறித்து இதுவரைக்கும் வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு தகவலையும் வந்து வெளியில் சொல்லலை. அவர் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இரண்டு பிளான்களை வந்து வச்சிருந்தா சொல்கிறாரு. முதல் பிளான் என்னென்னா, அதாவது ஒருவேளை திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு, ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி பிரியதுக்கு காரணம் வந்து அந்த சிறுபான்மை வாக்குகள் தான். அந்த சிறுபான்மையரை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு காங்கிரஸிடம் கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. ஒருவேளை திமுக காங்கிரஸுக்கு மிக குறைந்த தொகுதிகளை கொடுத்தால், அதாவது ஏற்கனவே வந்து 10 தொகுதிகளில் கொடுத்தாங்க, தமிழகத்தில் 9, பாண்டிச்சேரியில் 1 சேர்த்து 10 தொகுதிகள் கொடுத்தாங்க. தற்போது அதற்கு குறைவாக, குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், 5-6 தொகுதிகள்லாம் கொடுத்தா காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்ற ஒரு கருத்து தொடர்ந்து நிலவி கொண்டு வருகிறது. ஒருவேளை கொடுத்தா காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகலாம்னு சொல்லிட்டு பேச்சும் அடிப்படுகிறது. அதற்கு இடமில்லை என்று தற்போது நடக்கிற பேச்சுவார்த்தைகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்க, 7 தொகுதிகள் வந்து கொடுக்கத்தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன பிளான் வச்சுருக்காருனா, ஒருவேளை காங்கிரஸ் வந்தால் நம்ம காங்கிரஸுக்கு அதிக தொகுதிகள், கிட்டத்தட்ட அதிமுக தரப்பிலிருந்து காங்கிரஸுக்கு எத்தனை தொகுதிகள் பேசப்பட்டது என்றால் கிட்டத்தட்ட 15 தொகுதிகள் கிட்ட அதிமுக தரப்பிலிருந்து காங்கிரஸுக்கு கொடுப்பதாக வந்து வாக்குறுதி அளிக்கப்பட்டது. 15 தொகுதிகள் வாங்கிக்கிங்க, எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரிடமிருந்து காங்கிரஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து காங்கிரஸ் டெல்லி தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இறுதியாகும். காங்கிரஸ் வந்து திமுகவுடன் போட்டியிடுதா இல்லை அதிமுகவுடன் போட்டியிடுதா. ஒருவேளை அதிமுகவுக்கு காங்கிரஸ் வரலைன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார்னு ஒரு கேள்வி எழுது. ஏன் எழுதுனா, ஒரு பக்கம் வந்து பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக கூட்டணியிலேருந்து பாஜகவிலையும் வந்துட்டாங்க. பாஜக வந்து மிகப்பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதாக ஒரு தகவல்கள் வருகிறது. ஸோ அது குறித்து பிறகு பார்க்கலாம். அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியின் பிளான் பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிளான் பி, அதாவது அதிமுகவின் பிளான் பி என்னவா இருக்கும்னா, ஒருவேளை காங்கிரஸ் வரலைன்னா இங்கே இருக்கிற சின்ன கட்சிகள், புரட்சி பாரதம், ஜான் பாண்டியன் அவர்களோட கட்சி, அதே போல் கிருஷ்ணசாமி அவர்களின் கட்சி, ஒருவேளை பாமக வந்தால் பாமக, இந்த கட்சியெல்லாம் வச்சு, ஒருவேளை பாமக அவங்க சின்னது தான் போட்டிடுவாங்க, பாமக மற்றும் தேமுதிக இந்த இரண்டு கட்சி இல்லாமல் மற்ற சிறிய கட்சிகள்லாம் இருக்குல்ல, அந்த கட்சிகள்லாம் வந்து தேர்தலில் நிற்க வைத்து எல்லா தொகுதிகளும், ஏன்னா 2019 அந்த தேர்தலே கிட்டத்தட்ட பாமகவுக்கு 7 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது, அதே போல் தேமுதிகவுக்கு 4 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த தேர்தலில் வந்து அவங்க வந்தால் அது அந்த தொகுதியிலேருந்து கொஞ்சம் குறைத்து கொடுக்கப்படலாம். அப்படி இல்லைன்னா 40 தொகுதிகளிலும் அதிமுக இரட்டை இலச்சினத்திலே சிறு சிறிய கட்சிகளை வைத்து போட்டியிடும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் பாஜகவும் தமிழ்நாட்டில் 2024 தேர்தலுக்கு வந்து மிகப்பெரிய அரசியல் கணக்கை வச்சிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, பாஜக, பாமக மற்றும் தேமுதிக இந்த கட்சிகள்லாம் இணைந்து ஒரு மெகா கூட்டணியை தமிழகத்தில் அமைப்பதாக திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா, பாஜக அதிமுக கூட்டணியிலேருந்து பிரிந்த பிறகு
பாஜக வந்து பல நாட்களுக்கு நம்பிக்கொண்டே இருந்தது. என்னென்னா மீண்டும் அதிமுக நம்மளை கூட்டணிக்கு அழைக்கும், பாஜகவை அழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு பிடி கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி இருக்காது, ஏன்னா இன்றைக்கி கூட வந்து ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பிலிருந்து திரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாங்க. அது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை பாஜக கூட்டணியில் யார் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக தேமுதிக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, திரு விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு பல்வேறு துக்க நிகழ்வுகளுக்கு வந்து பாஜக தரப்பிலிருந்து பல்வேறு தலைவர்கள் வந்து அந்த இடத்துக்கு ஐ மீன் அவரோட கட்சி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனாங்க. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் போய் சந்தித்தாங்க. பியூ கோஷலாகட்டும், நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், கவர்னராகட்டும், தற்போது விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பத்ம பூஷன் விருதும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கூட்டணிக்கான ஒரு அச்சரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. அதே போல் பாமகவும் நாளைக்கு வந்து கட்சிகளோட நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடைபெற உள்ளது. அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் யாருடன் கூட்டணி வைப்பது என்று கட்சி நிர்வாகிகள் வந்து முடிவெடுப்பார்கள். யார் கட்சி நிர்வாகிகள் என்ன சொன்னாலும் பாமகவின் நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் தான் வந்து இறுதி முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட தரப்பில் வந்து சொல்லப்படுகிறது. 2019 எலெக்ஷன்லே தேர்தலுக்கு ஒரு 5 மாதங்களுக்கு முன்னதாகவே வந்து பாமகவில் முடிவு பண்ணிட்டாங்களாம் இவங்க கூட தான் கூட்டணின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தேர்தலுக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்குமே அந்த கூட்டணி வந்து இறுதியாக இருக்கும். எப்போயோ முடிவு செய்திருப்பார் ராமதாஸ் அவர்கள். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி ஆகணும். அது என்னென்னா, பாஜக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் வந்து சோசியல் இன்ஜினியரிங் என்ற முறையை பயன்படுத்துகிறாங்க. அதாவது எல்லா சமூகத்திற்கும், அதாவது எல்லா சாதியினருக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்படி முக்கியத்துவம் கொடுத்து எல்லா சாதியிலிருந்து ஓட்டு வந்து நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை செய்துட்டு வராங்க. அதில் முக்கியமாக வந்து தென் தமிழகத்தில் வந்து தேவேந்திர குல வேளாளர்களின் பெயர் மாற்றம் அந்த சமூகத்தின் மத்தியில் வந்து பாஜகவுக்கு ஒரு நற்பெயரையும் கணிசமான வாக்குகளையும் பெற்றுத்தரன்னு சொல்லிட்டு பாஜக தரப்பை நம்புகிறாங்க. அதே போல் பல இடங்களில் வந்து அவங்க வேலை செய்கிறாங்க, அந்த கட்சியை வந்து கட்டமைக்கிறாங்க இப்போது. அதே போல் பாமக தேமுதிக தங்கள் கட்சிக்கு வந்தால் தங்களோட வாக்கு எண்ணிக்கை, வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் உயரும் சொல்லிட்டு பாஜகவின் டெல்லி தலைமையை வந்து நினைப்பதாக சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறது, எத்தனை தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நேயர்களே, இன்னும் 2 நாட்களில் வந்து எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள், எந்த கட்சி யாருடன் கூட்டணி, முன்பு கொடுக்கப்பட்ட எண்ணிக்கையிலே தொகுதிகள் கொடுக்கப்படுமா என்று பல்வேறு விஷயங்கள் இன்னும் 2 நாட்களில் தெரியவிடும். ஸோ எந்தெந்த கட்சிகள் எப்படி தேர்தல் வியூகத்தை அமைக்க போகிறாங்க, எப்படி அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு திமுக தரப்பிலிருந்தும் தெரிஞ்சுவிடும், அதிமுக தரப்பிலிருந்தும் தெரிஞ்சுவிடும், அதே போல் பாஜக தரப்பிலிருந்தும் தெரிஞ்சுவிடும். ஸோ பொறுத்து பார்க்கலாம். நன்றி.